இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க திமுக, ஆனா இந்து உணர்வாளர்களா இருக்காங்களா, தமிழ் உணர்வாளர்களா இருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, திராவிட இலக்கியங்கள்ங்கறாங்க எங்க சங்க இலக்கியம், ஏன் தமிழ் இலக்கியங்கள்னு சொன்னா உங்களுக்கு வாய் வலிக்கும். அந்த காலத்துல ஈவேராக்கு தாய்மொழி தமிழ் இல்ல, இந்த திமுக திக இதுல எல்லாம் வந்து தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவங்க அதிகமா இருந்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சியில எல்லாம் இருந்தவங்க பூராமே ஒண்ணும் பெரிய தமிழர்கள் கிடையாது, எல்லாம் பிரிட்டிஷ்க்கு வார் பிடிச்சவங்க தானே. அவங்க வந்து அப்பவே தமிழ் ஆகாது, திராவிடத்தை தூக்கி பிடிக்கணும். எங்க தமிழ் இலக்கியங்களுக்கு நீ வந்து திராவிட இலக்கியம்னு பேர் வச்சுக்கிறீங்க, எந்த வகையில நியாயம்? திராவிட பிராமணர்கள் இருக்காங்க, திராவிடன்னா பிராமணர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த அடிப்படை புரிதல் கூட அவங்களுக்கு இல்லைங்க. அவங்க எப்பவுமே வந்து இந்த பாதிரியார்கள் சொல்லி கொடுத்த வரலாறை படிச்சுட்டு, கால்டுவெல் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வரலாறை படிச்சுக்கிட்டு அவங்க பூட்ஸ்டால நக்கி புடைக்கிறவங்க தான் இவங்க. மு கருணாநிதிக்கு அப்புறம் இவர் வந்து திமுக பாரம்பரியமே ஒழிய இவர் ஒண்ணும் திராவிட பாரம்பரியம் கிடையாது சார். திராவிடர் சங்கம் 1909, அதுக்கப்புறம் திராவிடர் சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி ஆச்சு, நீதி கட்சிக்குள்ள சுயமரியாதை இயக்கம் ஆச்சு. இதுக்குள்ளேயே அதை எப்படியாவது ஒரு தமிழ் படுத்தணும்னு நிறைய முயற்சி அண்ணா இவங்க எல்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் அவங்க தலைவர்கள் எல்லாம் பூரா மாற்றுப்படிக்காரங்களா இருந்ததுனால அந்த திராவிடங்கிற வார்த்தையை போட்டுக்கிறது அவங்களுக்கு சௌகரியமா இருந்தது. சார், திராவிடங்கிற வார்த்தை திராவிட சிசு சமஸ்கிருதத்துல தான் சார். அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அப்படி வாங்க, திராவிடர் கழகத்திலிருந்து உங்களை துரத்தி விட்டாங்க. அங்கிருந்து நீங்க வெளியே வந்துதான் திராவிடர் கழகத்துக்கு மாற்றாதான் நீங்க திமுக ஆரம்பிச்சீங்க, புரியுதுங்களா? நீங்க சார் போய் இந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான்னு கேட்டு விட்டுங்க. இவனுக்குனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வீரமணினால ஒரு ஓட்டு கிடைக்குமா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் கைப்பாவையா, முஸ்லீம்கள் கைப்பாவையா, கம்யூனிஸ்ட் கைப்பாவையா, நக்சல்களின் கைப்பாவையா இந்த அரசாங்கம் செயல்படக்கூடாது? இது கருணாநிதி இருந்தா சமாளிச்சு பாருங்க. அவரு கம்யூனிஸ்ட்காரன் எங்க வைக்கணும், இந்த தீகா காரண வீரமணி எங்க வைக்கணும், அதெல்லாம் அவரு கை வந்த ஆளு, புரியுதுங்களா? இவரு ஸ்டாலின் பாவம் எடுப்பார் கைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு கிட்ட. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட விநாயகர் சதுர்த்தி மற்றும் கொரோனா காலகட்டத்துல அதற்காக போடப்பட்டிருக்க தடைகள் குறித்து விரிவா விவாதிக்கலாம். வணக்கம் சார். நகரம் காணொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அந்த இந்துக்கள் பண்டிகையில மிக முக்கியமான ஒரு பண்டிகை விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு ஒரு வரலாற்று பின்புலமும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பண்டிகைக்கு இப்ப கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால திமுக அரசு சில தடைகளை விதிச்சிருக்காங்க. அதை வந்து பாஜகவும் இந்து மக்கள் கட்சியும் வெகுவாக எதிர்க்கிறதா ஒரு கருத்து இருக்கு? இல்ல, நிச்சயமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். என்ன காரணம்னா, இந்த தடை என்பது ஒருதலை பட்சமானது. இப்ப வந்து பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் துவங்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கொரோனா சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. கொரோனா நோய் தொற்று அதிகரித்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் இருக்கிறது. எனவே நாம வந்து நோய் தொற்று நடவடிக்கைகளை தடுப்பதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா இங்கே நடப்பது என்ன, உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், சாராய கடை திறந்திருக்கு, தினசரி எந்த அளவுக்கு சாராய கடையில கூட்டம் கூடுதுன்னு உங்களுக்கு தெரியும். தியேட்டர்கள் திறந்திருக்கு, மால்கள் திறந்திருக்கு. அது மட்டுமல்ல, பிற மத விழாக்கள் எல்லாம் வந்து அவங்களோட கூப்பிட்டு பேசி, அது வந்து அந்த மத விழாக்களை சுதந்திரமாக சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க கொண்டாடுறாங்க, அனுமதிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு தூத்துக்குடி பனிமய மாதா என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச், அதனுடைய தேரோட்டம் நடத்தப்பட்டது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் சவேரியார் சர்ச், அதனுடைய விழா நடத்தப்பட்டது. பக்ரீத், ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகைகள் அந்தந்த மத தலைவர்களோடு பேசி ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடத்தினாங்க. ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு மட்டும் இந்த விநாயகர் சிலை அமைப்பாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அல்லது இந்து அமைப்பை சார்ந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கலாம்? ஒருதலை பட்சமா நீங்க தடை அப்படின்னு அறிவிக்கிறது எந்த வகையில நியாயம்? நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம், முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்கோம். இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள்ல எல்லா விதமான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தடை செய்வது என்பது எந்த வகையில நியாயம்னு எனக்கு புரியலைங்க. கட்சி தலைவர்களுடைய நினைவு நாள், கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் நடத்தப்பட்டது, பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து எங்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, பிற மதத்தவருடைய தூண்டுதலுக்கு பணிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்களித்து விட்ட காரணத்தினால், கிறிஸ்தவ மதவெறி பிடித்த ஒரு சிலர் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றால்
மதமாற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும். எனவே இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்துக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா நடந்தா நாங்களும் போட்டிக்கு யாத்திரை நடத்துவோம். அப்புறம் எஸ்டிபிங்கிற அமைப்பு போய் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வந்து தடை விதிக்கணும்னு எல்லாம் மனு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்து தமிழர்களுடைய பண்டிகை விநாயகர் விழா காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனாலதான் நாங்க வந்து இந்த அரசாங்கத்தினுடைய தடையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இப்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். விநாயகர் விழா அமைதியாக ஆன்மீக வழியில் அறவழியில் எல்லா மக்களும் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒரு விழாவாக நடத்துவதற்கு தான் நாங்கள் இதை பிரியப்படுகிறோம். கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான தடைகள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தரப்புல இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இல்ல, அரசாங்க தரப்புல இருக்கக்கூடிய கருத்து வந்து நான் வரவேற்கிறேன். கொரோனா காலத்துல எப்படி சார் சர்ச்சு விழாக்கள் கிறிஸ்தவ விழாக்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது? எப்படி சார் கிறிஸ்தவ இஸ்லாமிய மத விழாக்களுக்கெல்லாம் கொரோனா பரவாதா? கருணாநிதியுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி எல்லா தெருக்கள்லயும் பொது இடங்கள்ல கருணாநிதியுடைய அந்த உருவப்படத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பண்ணாங்களே, அப்ப ஒன்னும் பாதிக்காதா கொரோனா? என்ன சார், நாங்க தான் கொரோனா நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுறோம் தானே சொல்றோம். ஏன் சார் எங்களோட பேசவே மறுக்கிறீங்க? எத்தனை இஸ்லாமிய தலைவர்களை சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவங்க குறைகளை கேட்கறீங்க, எங்க கோரிக்கைகளை கேட்கறது கூட நீங்க சந்திக்காம எங்களை தவிர்க்கிறது என்ன வகையில நியாயம்? அப்ப இது நோய் கட்டுப்பாட்டு விஷயம் இல்ல, இது மதம் சார்ந்த ஒரு முன்னெடுப்புன்றீங்களா? ஆமாங்க, மதம் சார்ந்த முன்னெடுப்பு என்பதோடு மட்டுமல்ல பிற மதத்தவருடைய தூண்டுதலுக்கு. ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி அதனுடைய உறுப்பினராக ஒரு பாதிரியாரை நியமிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து யாரெல்லாம் திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தார்களோ பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களுக்கான அந்த சாதகமான செயலை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாடநூல் வாரியத்துக்கு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண ஆளை அவங்க வந்து தலைவரா போட்டாங்க. சுபவி அவருக்கு வந்து அறிவுரை கழகத்துல போட்டாங்க. ஒரு பாதிரியாரை வந்து அவங்க வந்து இங்க டிஎன்பிஎஸ்சியா போட்டிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களை அவங்க கட்சிக்கு வேலை செஞ்சவங்களை அவங்க பதவியில நுழைச்சு இந்து சமய விரோத பிரச்சாரம் அவர்கள் செய்கிற காரணத்தினாலதான் அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுகிறது. அவங்க மேல இருந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டெர்லைட் கலவரக்காரர்களுக்கு 93 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் பணம் வேற கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் நாங்க எப்படி பாக்குறது? இப்ப இத இந்து விரோத போக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து திமுக சார்பில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, என்னன்னா இது இந்து விரோத கட்சி, நிறைய பேர் எங்களை வந்து திரிக்கிறாங்க, எங்களுடைய கட்சியில 90% இந்துக்கள் தான் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களே. அந்த ஸ்டேட்மெண்ட் நான் வரவேற்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல விநாயகர் பக்தர்கள் அதிகம், திமுகல வந்து இந்துக்கள் தான் அதிகம். திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல அது ஒரு இந்து பெரும்பான்மையான ஒரு கட்சி. ஆனா இந்துக்களுக்கு இந்து உணர்வு இல்லையே. இந்து கடவுளை விமர்சனம் பண்றவங்களுக்கே இந்துக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களே. யார் மதம் மாறி போறாங்களோ, மதமாற்றத்துக்கு தூண்டுதலா இருக்காங்களோ அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்களே. இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வும் ஒற்றுமையும் இல்லை. இவெல்லாம் சர்டிபிகேட் இந்துவா இருக்கான். சர்டிபிகேட்ல கருணாநிதி ஐயா சர்டிபிகேட்லயும் இந்துன்னு தான் இருக்கு, திருமாவளவன் சர்டிபிகேட்லயும் இந்துதான் இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் என்ன இந்துக்களாக வாழ்றாங்களா? சனாதனத்தை அழிப்போம், இந்து சமயத்தை வேறறுப்போம், இப்படித்தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து இந்துவா இருந்தா தானே கம்யூனிஸ்டா இருக்க முடியும், முஸ்லீமா இருந்தா கம்யூனிஸ்டா இருக்க முடியுமா? கம்யூனிஸ்டோட சர்டிபிகேட்ல எல்லாம் என்ன இந்துன்னு தான் இருக்குது. நாத்திகர்கள் வீரமணி சர்டிபிகேட்ல என்ன சார் இருக்கு சொல்லுங்க சார். இது வந்து இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க திமுக, ஆனா இந்து உணர்வாளர்களா இருக்காங்களா? தமிழ் உணர்வாளர்களா இருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, திராவிட இலக்கியங்கிறாங்க எங்க சங்க இலக்கியங்கள். ஏன் தமிழ் இலக்கியங்கள்னு சொன்னா உங்களுக்கு வாய் வலிக்குமா? அந்த காலத்திலேயே திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர் கழகம்னு பேர் வைங்கன்னு எல்லாரும் நிறைய பேச்சு எடுத்தாங்க. ஆனா அதுல வந்து அந்த காலத்துல ஈவேராக்கு தாய்மொழி தமிழ் இல்ல, இந்த திமுக இந்த தீகா இதுல எல்லாம் வந்து தெலுங்கு கன்னடம் பேசக்கூடியவங்க அதிகமா இருந்தாங்க. ஜஸ்டிஸ் கட்சியில எல்லாம் இருந்தவங்க பூராமே ஒன்னும் பெரிய தமிழர்கள் கிடையாது, எல்லாம் பிரிட்டிஷ்க்கு வால் பிடிச்சவங்க தானுங்க. எல்லாம் இங்கிலீஷ்காரனுக்கு ஆதரவு, கிறிஸ்தவ மதத்துக்கு ஆதரவானவங்க தானுங்க. அதனால அவங்க வந்து அப்பவே தமிழ் ஆகாது, திராவிடத்தை தூக்கி பிடிக்கணும். எங்க தமிழ் இலக்கியங்களுக்கு நீ வந்து திராவிட இலக்கியம்னு பேர் வச்சுக்கிறீ, அது எந்த வகையில நியாயம்? இது ஆட்சியில அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு கூட முரசொலியில வந்து திராவிடம்னு சொன்னா எரிகிறதா அப்படிங்கிற தலையங்கத்துல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்களே, தமிழக மக்கள் மொத்தத்துக்கும் வந்து திராவிடம், திராவிடம் என்பது எங்க நாட்டினுடைய அடையாளம்ங்க. அதை எப்படி எரிகிறதுன்னு எப்படி நான் சொல்றேன்? திராவிட பிராமணர்கள்னு இருக்காங்க, அங்க வடக்க இருக்கிறவங்களுக்கு கௌரவ பிராமணர்கள். திராவிடம்னா பிராமணர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த அடிப்படை புரிதல் கூட அவங்களுக்கு இல்லைங்க. அவங்க எப்பவுமே வந்து இந்த பாதிரியார்கள் சொல்லிக் கொடுத்த வரலாறு படிச்சுட்டு, கால்டுவெல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வரலாறு படிச்சுக்கிட்டு
இவங்க எல்லாம் இங்கிலீஷ்காரனுக்கு ஆதரவான ஆளுக தானுங்க, கிறிஸ்தவனுக்கு ஆதரவான ஆளுக தானே. அவங்க கிட்ட காசு வாங்கி, அவங்க கிட்ட பதவி வாங்கி, அவங்க கிட்ட இவங்க எல்லாம் கூலி வாங்கிட்டு, அவங்க பூட்ஸ் கால நக்கி புழைக்கிறவங்க தானே இவங்க. ஈ வேற அப்படித்தான் சொன்னாரு, நக்கி புழைச்சாங்கன்னாரு கம்யூனிஸ்ட்காரனுகளை. அது மாதிரி இவங்க வந்து பிரிட்டிஷ்காரனா ஆங்கிலேய பாதிரியார்களை நக்கி பிழைக்கிறவங்க, அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க. திராவிடம்ங்கிறது பிராமணர்களை குறிக்கிற வார்த்தை சார், திராவிட தமிழர்களை குறிக்கலன்னு திராவிட சார் நல்லா தெரிஞ்சுக்க. திராவிடம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, திராவிடம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய வார்த்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அது நம்முடைய ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி, இட் இஸ் நாட் எ ரேஸ், அது ஒரு இனம் அல்ல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிறாரு, அதுதான் மூட நம்பிக்கைங்க சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து சி என் அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கிய பவுண்டர், திமுக உருவாக்குனதாரு சி என் அண்ணாதுரை, இவி கே சம்பத். சி என் அண்ணாதுரைக்கு அப்புறம் அண்ணாவின் தம்பி எங்க ஐயா கலைஞர் வந்தார் இல்லையா, மூக்க வந்தார், மு கருணாநிதி வந்தார். மு கருணாநிதிக்கு அப்புறம் இவர் வந்து திமுக பாரம்பரியமே ஒழிய, இவர் ஒன்றும் திராவிட பாரம்பரியம் கிடையாது சார். திராவிடர் சங்கம் 1909, அதுக்கப்புறம் திராவிடர் சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி ஆச்சு, நீதி கட்சிக்குள்ள சுயமரியாதை இயக்கம் ஆச்சு, இதுக்குள்ளேயே அதை எப்படியாவது ஒரு தமிழ் படுத்தணும்னு நிறைய முயற்சி அண்ணா இவங்க எல்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் அவங்க தலைவர்கள் எல்லாம் பூரா மாற்றுமுடிக்காரங்களா இருந்ததுனால அந்த திராவிடங்கிற வார்த்தை போட்டுக்கிறது அவங்களுக்கு சௌரியமா இருந்தது. அதை பாதிரியார்கள் தூக்கி பிடிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் தூக்கி பிடிச்சாங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இடதுசாரிகள் தூக்கி பிடிச்சாங்க, வெளிநாட்டு உளவாளிகள் அதை தூக்கி பிடிச்சாங்க. அதனால இவங்க சார் திராவிடங்கிற வார்த்தை திராவிட சிசு சம்ஸ்கிருதத்துலதான் சார் இருக்கு, எங்க இருக்கு சொல்லுங்க. திராவிடனுக்கும் தமிழனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? மொழியால் நாங்கள் தமிழர்கள், நாட்டால் நாங்கள் பாரதியர், சமயத்தால் இங்க வந்து பல சமயங்கள் இருக்குங்க. எங்களது சைவ சமயம் இருக்குது, வைணவ சமயம் இருக்குது, இந்து சமயம்ங்கிறது எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளம், புரியுதுங்களா? தமிழ் என்பது எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய மொழி அடையாளம், புரியுதுங்களா? அதனால இது வந்து மதமாற்றம் செய்வதற்கு சௌகரியமா, இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு சௌகரியமா அவங்க வந்து ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதுல எல்லாம் நுழைச்சு விட்டாங்க, நம்ம பசங்களுக்கு எல்லாம் படிச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. மெத்தப்படித்த மேதாவி அண்ணாதுரையே வந்து திராவிடன் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதனால இதெல்லாம் சரியில்லை சார். அந்த வரலாறு எல்லாம் சொன்னா நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க அண்ணா கலைஞர் ஸ்டாலின் அப்படி வாங்க, நாங்க அண்ணா, நாங்க வந்து நாங்க அண்ணாக்கு முன்னால நீதி கட்சின்னு சொல்லாதீங்க. நீதி கட்சியிலிருந்து உங்களை துரத்தி விட்டாங்க, திராவிடர் கழகத்திலிருந்து உங்களை துரத்தி விட்டாங்க. அங்கிருந்து நீங்க வெளியே வந்துதான் திராவிடர் கழகத்துக்கு மாற்றாதான் நீங்க திமுகவை ஆரம்பிச்சீங்க, புரியுதுங்களா? நீங்க சார் போய் இந்த கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இவனுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வீரமணினால ஒரு ஓட்டு கிடைக்குமா உங்களுக்கு? கருணாநிதியை கைது பண்ணதை வீரமணி ஆதரிச்சாரு சார், ஜெயிலுக்கு கூப்பிட்டா போக வேண்டியது தானே, எதுக்கு ரோட்ல உட்காந்துட்டு மறியல் பண்ற? ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே வீரமணி அந்த காசை வாங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு வந்து என்னமோ பட்டமெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு ஏங்க இந்த வீரமணியை நம்பிட்டு இந்த கம்யூனிஸ்ட்காரன் வந்துங்க அந்த காலத்திலேயே ஜெயலலிதாவை நாங்க பிரதமர் ஆகிறோம் கூட்டி போய் ஏமாத்தணும்னுங்க. அந்த கம்யூனிஸ்ட்காரனில நம்பிட்டு அவ்வளவு போகையில இவர் வந்து திராவிடன் ஸ்ட்ரோக்குங்கிறாரு. தப்பு, நீ தமிழன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லியா? ஏன் எங்க தமிழ் சங்க இலக்கியங்கள் எங்களுக்கு சங்கம்ங்கிறது சம்ஸ்கிருதம்ங்க. அது விடுங்க பாத்துக்கலாம். ஓகே சொல்லுங்க வேற ஒண்ணு. இப்ப திராவிடம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை வந்து எப்படி எடுத்துட்டு வர்றாங்கன்னா, ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி வேணும், அதை நாங்க வந்து திராவிடம்னு முன்னிறுத்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேக்குறாங்க. ஆரியம்ங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. ஆரியம்னா குணத்தால் உயர்ந்தவன் அர்த்தம். தமிழம் பூரா ஆரியம் தான். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய், புரியுதா? அதனால ஆரியன் பாசமாம் பத்தரித்து பாரிக்கும் ஆரியனே, புரியுதுங்களா? எங்க எங்களுடைய சிவபெருமான சிவபுராணத்துல அப்படித்தான் தேவாரம் திருவாசகம் எல்லாம். ஆரியன்கிறது வந்து குணத்தால் உயர்ந்தவன் அப்படிங்கறது அர்த்தம். அது ஒரு இனம் கிடையாது. எவனெல்லாம் நல்லவனோ அவனெல்லாம் ஆரியன். அந்தணன் என்போன் அறவோன், அறவழி வாழுகின்றவன் எவனோ, அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கெல்லாம் பிறவாளி நீச்சல் இருக்குது, திருக்குறள் இருக்கு சார், புரியுதுங்களா? அதனால அந்த அந்தணன் ஆரியன் இதெல்லாம் தமிழுங்க, இதெல்லாம் தமிழ சொல் விளையாட்டு, தமிழ் உருவாக்குனது சொல் விளையாட்டை வச்சு அரசியல் பண்றாங்கிறீங்களா? ஆமாங்க, ஏமாத்துறாங்க. அரசியல் பண்ணிட்டு தப்பு இல்ல, அதனால 4 ஓட்டு கிடைக்கும்னா தேவையில்ல, அவங்க அதை பண்ணட்டும். ஆனா அதை வச்சுக்கிட்டு மதமாற்றத்துக்கும் தேச விரோதத்துக்கும் துணை போகக்கூடாது இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் கைப்பாவையா, முஸ்லீம்கள் கைப்பாவையா, கம்யூனிஸ்ட் கைப்பாவையா, நக்சல்களின் கைப்பாவையா இந்த அரசாங்கம் செயல்படக்கூடாது இல்ல. இது கருணாநிதி இருந்தா சமாளிச்சு பாருங்க, அவருக்கு கம்யூனிஸ்ட் காரணம் எங்க வைக்கணும், இந்த தீக்கா காரண வீரமணி எங்க வைக்கணும், அதெல்லாம் அவரு கைவந்த ஆளு,
புரியுதுங்களா? இவர் ஸ்டாலின் பாவம் எடுப்பார் கைக்குள்ள போய் மாட்டிட்டாருங்க கிட்ட. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுதான், மைனாரிட்டி ஓட்டு மொத்தமா விழுந்துதான் தான் ஜெயிச்சோன்னு ஒரு நம்புறாரு. இப்ப இந்து விரோத போக்கு அப்படிங்கிறீங்க, ஆனா வந்து அறநிலையத்துறைக்கு பல கோடிகள் ஒதுக்கி இருக்காங்க, அறநிலையத்துறை சார்ந்த பணிகள் எல்லாம் ரொம்ப பாராட்டுதலுக்குரியதாக இருக்கே. ஐயோ, அறநிலையத்துறைக்கு பல கோடி ரூபாய் வந்துங்க மக்கள் வரி பணத்துல இருந்து ஒதுக்கலீங்க. நாங்க போட்ட காணிக்க, எங்க பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எழுதி வச்ச சொத்து, இவங்க என்னத்த ஒதுக்கிட்டாங்க? என்ன இப்படி பேசுறீங்க? அறநிலையத்துறை யார் கையில் இருக்குதுங்க? தமிழக அரசாங்கம் கையில் இருக்குது. உண்டியில் பணத்தை யார் என்ன எடுத்துட்டு போறாங்க? கவர்மெண்ட் எடுத்துட்டு போகுதுங்க. கட்சிக்காரன் வயிறு வணக்க, அரசியல்வாதி காரில் போக, அதிகாரி காரில் போங்க, சம்பளம் வாங்க, எங்க காசு, எங்க கோயில பூரா இவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான். திராவிட கட்சி, ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்றாங்களே, அந்த காலத்திலேயே எங்க கோயில பூரா புடிக்கிட்டானு. இதே அவங்க கிட்ட இருந்து அந்த கோயிலை மீட்கணும், தமிழன் கோயில் தமிழன் கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? இதுக்குங்க இவனுங்க சாமியே இல்லைங்கிறவனு கிட்ட இருக்கு கோயில், கவர்மெண்ட்டும் அதிகாரிகளும் தான் கோயிலை நிர்வாகம் பண்ணணுமா? எங்கீங்க அறங்காவலர் ஏங்க நியமிக்க மாட்டேங்கிறீங்க? அறங்காவலர் நியமிச்சாலும் உங்க கட்சிக்காரங்க நியமிச்சுக்குவீங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, அரசியலே ஆலயத்தை விட்டு வெளியேறு, பக்தர்களே கோயில்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிடு. முஸ்லீம்களுக்கு வக்பு வாரியம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சுகள் இருக்குது, அங்க போய் இதெல்லாம் பண்ண முடியுங்களா? இது எங்க உரிமை, தமிழருடைய உரிமை போராட்டம், தமிழருடைய கோயிலை மீட்கும் போராட்டம். இப்ப விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி இப்ப கர்நாடக அரசே வந்து பாஜக தான் தலைமையில இருக்கு, அவங்களே வந்து தடை செஞ்சிருக்காங்களே. அப்ப திமுக அரசு தங்களை சொல்லாதீங்க பாருங்க. இப்ப கூட உங்களுக்கு பத்திரிகை செய்தி எடுத்து காட்டுறேன், கர்நாடகால பொது இடங்கள்ல விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து சில நிபந்தனைகள் இருக்கு இல்லையா? சும்மா சில சொல்லக்கூடாது இல்லைங்க, சில நிபந்தனைகள் இருக்கு இல்லையா? அதைத்தான் நாங்க தடைகள். நான் தான் இப்ப சொல்றேன், நிபந்தனையை ஏத்துக்கிறோம் சார். ஸ்டாலின் என்ன நிபந்தனை வேணா வந்து விதிக்கிட்டு ஏத்துக்கிறோம். தடை பண்றது எந்த வகையில நியாயம்ங்க? ஏங்க நான் கேக்குறேன், கருணாநிதி நினைவு நாள தடை பண்ண ஒத்துப்பீங்க? ஒத்துப்பீங்க? ஏன் கருணாநிதி நினைவு நாள தடை எல்லா பொது இடத்துலயும் எங்கெல்லாம் கொடி கட்டினீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்லைங்க எந்த இடத்துல கொடி கட்டினாங்க? கொடி கட்ட இப்ப திமுக கட்சி அவங்க வந்து ஒரு உறுப்பினருடைய திருமணம் நடக்குதுங்க, அந்த திருமணத்துக்கு பொன்முடி வர்றாரு. அங்க வந்து நீங்க கொடி கட்டினீங்களா இல்லையா? கொடி கட்டி ஒரு சின்ன பையன், 13 வயசு பையன் இறந்து போனானா இல்லையா? கூட்டம் சேர்த்துனீங்களா இல்லையா? உங்க கட்சி நிகழ்ச்சிகளுக்கு, கருணாநிதி நினைவு நாளுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க கூட்டம் சேர்த்துறீங்க பண்றீங்க. இது ஏங்க, நாங்க விநாயகர் எத்தனை வருஷமா பாரம்பரியமா கொண்டாடிட்டு இருக்கிறோம், உங்களுக்கும் சேர்த்துட்டானுங்க. உங்க வீட்லயே துர்காம்மா எல்லாம் வந்து விநாயகர் வழிபாடு எல்லாம் நல்லா சிறப்பா செய்யறவங்க தானே. இது ஏன் நீங்க வந்து இந்த முஸ்லீம் கிறிஸ்தவனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக எங்களை தொந்தரவு பண்றீங்க? நாங்களாம் உங்க ஆதரவாளர்கள். இப்ப நிபந்தனைகள் சொல்றீங்க இல்லையா, திராவிட இயக்கத்துல நாங்க வந்து 1 கோடி இந்துக்கள் இருக்காங்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்துன்னு ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அந்த வேலையை செய்யுங்க நீங்க, அதை விட்டு போட்டு சும்மா இந்த முஸ்லீம் கிறிஸ்தவம் சொல்றான்னு நீங்க தடை விதிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க. யார் எடுக்கக்கூடிய முடிவு? இல்ல இப்ப சொன்னீங்க இல்லையா, இந்துக்கள்னு சொன்னதுல சந்தோஷம் அப்படின்னு. ஆமா, இப்போ வரவேற்கணும். ஒரு சின்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? கருணாநிதி இருந்த போது இந்துனா திருடன்னாரு, அது இந்துனா திருடன்னு எங்க கிட்ட பேசிட்டு தான் பரவாயில்ல, நாங்க நடத்துற கூட்டத்துல. அதை ஒரு முஸ்லீம் கூட்டத்துல போய் ஒரு ரம்ஜான் கூட்டத்துல உட்காந்துக்கிட்டுங்க இந்துனா திருடன் சொன்னா அது வந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுறது. இப்ப எங்க அண்ணன் ஸ்டாலின் வந்து முஸ்லீம்கள் கிட்ட அவங்க வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தாரு, ஒரு நிக்காக்கு போயிருந்தாரு. அங்க போய் ஏதோ இந்துக்கள்ல வந்து மந்திரம் எல்லாம் சொல்றான், புகை போட்டு விட்டுறான், கண்ணுல தண்ணி வருதுங்க. இது ஏன் அவன் கல்யாணத்துல போய் சொல்ற? உங்க வீட்டுல கோயிலுக்கு போறாங்க, உங்க வீட்டுல இப்ப கூட உங்க பேரம்பேத்திகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு, எல்லாம் வேத மந்திரங்கள்லாம் வச்சுதானே பண்ணீங்க, ஏன் அப்ப கண்ணுல தண்ணி வெளியா உங்களுக்கு? நீ என்ன சொல்ற, முஸ்லீம் மேடைகள்ல கிறிஸ்தவ மேடைகள்ல போய் கலவரத்தை தூண்டாதேங்கிறேன். இந்த ஸ்டாலினுடைய அணுகுமுறை, இந்த கருணாநிதியுடைய அணுகுமுறையில கொஞ்சம் மாறணும். திருமாவளவனுடைய அணுகுமுறை, முஸ்லீம் மேடைகள்ல போய் நின்றுகிட்டு எங்க கோயிலுக்கு குண்டு வைப்பேன்னு பேசுறது என்ன நியாயம்? இதெல்லாம் கலவரத்தை தூண்டுறதா இல்லையா? கடந்த கால தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டாங்க இல்லையா? சரி பண்ணுங்க, அது சரி பண்ணி வரும்போது வரவேற்கிறோம் சார். 1 கோடி இந்துங்கிறீங்க, 1000 கோடி ரூபாய் திருப்பணி பண்றாங்கிறீங்க, நல்லா வரவேற்கிறப்ப சேகரன் இருக்கிறாரு அறநிலையத்துறை அமைச்சரு, அவர் பாருங்க 1 லட்சம் உணவு பொட்டலம் கொடுத்தாரு, கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை கோயில் இருந்து கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம். வரவேற்கிறோம், இன்னும் கோயில்களை பூரா நீங்க வந்து 1000 கால் மண்டபங்களை மருத்துவமனையா மாத்துங்க, கோயில்களை கபசுர பிரிவு கொடுங்க, கோயில் சொத்துக்களை எல்லாம் ஆவணப்படுத்துறாங்கிறீங்க, நாங்கெல்லாம் ஆதரிக்கிறோம். ஆனா அது பாத்துங்க, ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னு சொன்னா தீர்ப்பாகி இது கோயில் சொத்துன்னு தீர்மானமான பிறகும் கூட அறநிலையத்துறை போய் அதை கையகப்படுத்த மாட்டேங்குது. இப்போ ஈரோடு சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குது,
அதை வந்து பிரஃப் சர்ச்சுக்காரன் பிடிச்சி வச்சிருக்கிறான் சர்ச்சுக்காரன். அது வந்து சட்டம் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்குது, தீர்ப்பு இருக்குது. ஏன் அண்ணா சேகர் வந்து இதை வந்து ஆக்கிரமிப்பை மீட்க வேண்டியது தானே? திண்டுக்கல்ல மலைக்கோட்டை மேல எங்க சாமி வைக்கிறதுக்கு ஏன் வந்து சேகரனை வந்து வைக்க வேண்டியது தானே? என்னங்க சும்மா அந்த ஏதோ ஏடிஎம்கேக்காரன் வண்டி நிறுத்திட்டு இருந்தா அந்த இடத்துல போய் ஒரு நாங்க கோயில் சொத்து மீட்டுட்டோம், அதையும் வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். ஏதோ இப்படியான கோயில் சொத்துக்களை மீட்கணுங்கிற என்ன வந்திருக்குது? நாடகம் போடாதீங்க சார், விளம்பரம் தேடாதீங்க சார். தொடர்ந்து விவாதிப்போம் சார். இன்னும் நிறைய தலைப்புகள்ல உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சார். விநாயக சதுர்த்தி விழா வீதிகள் தோறும் சிறப்பாக நடக்கும், வீடுகள் தோறும் சிறப்பாக நடக்கும். எங்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டால் சட்டப்பூர்வமாகவும் ஜனநாயகம் மற்றும் அறவெளியிலும் நாங்கள் போராட்டங்களை நடத்தி எங்கள் விழாக்களை நடத்துவோம். இது யாருக்கும் எதிரானதல்ல, யாரோடும் போட்டி போடுவதற்காக அல்ல. விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகன், தடை என்று சொன்னால் அதை உடைப்பவன் தான் நம்முடைய விநாயகன். எந்த தடையும் இல்லாம இந்த விநாயகர் விழா சிறப்பா நடைபெறும். அதுல நாங்க ஸ்டாலினுக்கு அண்ணன் சேகர் பாபுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறோம், விநாயகர் பெருமானுடைய விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.